கைஸ் கை கைஸ் நிறைய பேர் வந்து இந்த கேட்டிருந்த ஒரு கோர்ஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஇஎம் பிஇஎம் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு தனியாக வந்து ஒரு டிகிரி இருக்குது. அண்ட் இதை பற்றி உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஇஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேச்சுலர் ஆஃப் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை தான் வந்துட்டோம்னா பிஇஎம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி எப்படி கைஸ் இது வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஃபீல்டில் நான் போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிகிரி உருவாக்கப்பட்ட டிகிரி தான் அந்த பிஇஎம் கோர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி படிப்பீங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க, எப்படி வந்து பீப்புளை மேனேஜ் பண்ணுறது பற்றி படிப்பீங்க, அட்வர்டைஸிங் படிப்பீங்க, சேல்ஸ் பற்றி படிப்பீங்க. இந்த மாதிரி எப்படின்னா ஆல் இன் ஆல் வந்து அது ரிலேட்டடான விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. அண்ட் எஸ் கைஸ் அப்படின்னா இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 இயர் கோர்ஸ் தான். நார்மலாக வந்து ஒரு பிஎஸ்சியோ இல்லை வந்து பிஏ படிக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் படிச்சாகணும். அண்ட் 6 செமஸ்டர் வரும். ஸோ இதை இவ்வளோ கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி வந்து முடிஞ்சிடும். சரி ப்ரோ ஓகே இதெல்லாம் ஒரு சீட்டு கூட. இப்போ எனக்கு இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன எலிஜிபிலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். ஸோ ஆப்வியஸாக 50% மார்க்ஸில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் இவ்வளோ தான் வந்துட்டு பேசிக் இது. இதுக்கப்புறம் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 12th எய்தர் காமர்ஸ் இருக்கணும் இல்லைனா வந்துட்டு மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ் நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா இந்த ஒரு டிகிரிக்குள்ளே வந்து 4 வித்தியாசமான டிகிரிஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி எப்படின்னா கைஸ் நீங்கள் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதில் ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்கும் இல்லையா. அண்ட் என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சாரி 4 கிடையாது 3 ஸ்பெஷலைசேஷன். ஒன்று ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னே நீங்கள் டிகிரி படிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் வந்து நம்ம தனியாக கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் எப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷலைசேஷன் இந்த டிகிரிக்குள்ளே இருக்குது. பட் உங்களை டிகிரி வந்து நேம் எப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் வரும். பட் அதுக்குள்ளே நீங்கள் படிக்கிற விஷயங்கள் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி டோட்டலாக எல்லாமே ஒரே விஷயந்தான். சரி ப்ரோ ஓகே இந்த கோர்ஸ்லாம் வந்து நான் எங்கே போய் தான் படிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் டெஃபினட்டாக கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் இருக்கிற ஓரளவு டாப் லெவல் காலேஜஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சிம்பியாசிஸ் புனே வந்து ரொம்ப டாப்பான காலேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஐஐகேஎம் சென்னை அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு பற்றி கூட நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா கிரிஃபின் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டோம்னா ஃபியூ காலேஜஸ் தான் இருக்குது இது ஆஃபர் பண்ணுற கோர்ஸ். அண்ட் எப்படின்னா டிகிரியாக வந்து ஆஃபர் பண்ணுறது ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் சில காலேஜஸ் இந்த காலேஜஸ் தான். சரி ப்ரோ ஓகே இது நான் படித்து முடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி வேலையை நான் வந்து செய்ய முடியும், என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் நான் போக முடியும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிளானராக நீங்கள் வந்து போக முடியும். இப்போ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளானர் ஆர்கனைசராக ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷனாக நீங்கள் வந்து அப்படின்னா அந்த சைடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. இப்போ இதே நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடு மீடியா சைட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கட்டும் இல்லை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து போக முடியும். ரெண்டு சைட் தான் உங்களுக்கு, ஒன்று ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு பீப்பிளை டீல் பண்ணுற அந்த மாதிரி, இன்னொன்று என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக மீடியா அந்த சைட் நீங்கள் வந்து போக முடியும். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கெரியரில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரி ப்ரோ அப்போ யார் தான் என்ன ஹையர் பண்ணுவா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா மீடியா மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா மீடியாவில் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் ஆகட்டும் இல்லை வந்து என்ன ஒரு ஷோவாக வேணா இருக்கட்டும் ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும், இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு முன்னாடி நம்ம நடக்கிறதா நம்ம வந்து பார்ப்போம். பட் இது பின்னாடி அவங்க போடுற உழைப்புங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் எப்படின்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லையாக இருக்கலாம் இல்லை வந்து பீப்பிளை மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இப்போ டைமிங்ஸுக்கு ஒரு ஒரு ஆளும் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி இதுதான் உங்களோட ஜாப் ரோலாகவே இருக்கும். சரி ப்ரோ ஓகே இதெல்லாம் ஒரு சைடு கூட. இப்போ எனக்கு என்ன மாதிரி சேலரி நான் எதிர்பார்க்க முடியும், இப்போ நான் வந்து ஃப்ரெஷராக முடிச்சுட்டேன் 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வராமனா என்ன சேலரியில் எனக்கு வந்து ரியாலிட்டியாக கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நான் வந்து ரியாலிட்டியை நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 LPA வரைக்கும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதாவது இது வந்து ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன். நான் வந்து எப்படின்னா ரொம்ப ஹைப்பை பண்ணியோ இல்லை கம்மியாகவும் நான் சொல்ல, இதுதான் ரியாலிட்டி, இதான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. 2-3 LPA வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன்.
சரி ப்ரோ, அப்போ யார் தான் இந்த கோர்ஸ் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. இப்போ எனக்கு வந்து உண்மையாகவே எனக்கு இந்த இதான் ஃபீல்டு தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து எப்படின்னா ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அது தனி உலகம், நான் அதில் வந்து ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ணி கூட நான் சம்பாதிச்சுப்பேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட், ஒரு ஆண்டர்பிரினியர் ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படித்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 3 வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு ப்ராக்டிகல்ஸுக்கு நீங்கள் வந்து போவீங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப போரிங்காகலாம் இருக்காது, நல்ல சுவாரஸ்யமாக தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய விஷயத்தை நீங்கள் லைஃபை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ மற்ற ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஜஸ்ட் கிளாஸ் ரூம்ஸு எக்ஸாம்ஸ் அப்படியே ஓடிடுவோம், பட் உங்களோட தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் தான், அதில் எந்த விதமான டவுட்மே கிடையாது. நிறைய விஷயத்த இந்த 3 வருஷத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு ப்ரோ, நான் வந்து எப்படின்னா இந்த மணி மேட்டர்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து நான் வந்து லேட்டராக பிஸ்னஸ் பண்ணி கூட சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் கைஸ், எந்த விதமான டவுட்மே கிடையாது. ஸோ ஓவரால் இந்த வீடியோ சொல்லி போய் நம்புறேன், இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் போட நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் அடுத்தடுத்து வந்து வேறு வேறு டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், அண்ட் அதெல்லாமே வந்து ஷூட் பண்ணிடுவேன் சீக்கிரமாகவே, அண்ட் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண போகிறாங்க கைஸ், எந்த டவுட்மே கிடையாது. அண்ட் உங்களுக்கும் ஏதாவது டாபிக் வேணும், டாபிக் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக அடுத்தது வீடியோவில் போட்டு விட்டுருலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென், டாடா, பை பை.